அது எப்பயுமே முடிஞ்சு விட்டு தான் நமக்கு தெரியும். எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, எந்த உணர்வுகளாக இருந்தாலும் சரி, வந்து முடிகிற தருவாயில் தான் நமக்கு தெரியுமே, எத்தனை வரத்துக்கு மாதிரி நமக்கு தெரியவே தெரியுது. ஓகேங்களா? அதனால் ஆக்சுவலாக வந்து மனதோடு போராடக்கூடிய போராட்டம்ங்கிறது முடிஞ்சு போனதோடு போராடக்கூடிய போராட்டம் தான். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மின்னல் வெட்டுறதை பார்க்குறோம்ல, மழை பெய்யும்போது மின்னல் வெட்டுறதை பார்க்குறோம். மின்னல் வெட்டி ஒரு 4-5 செகண்டுக்கு அப்புறம் தான் இடி சத்தம் நம்ம கேட்கும். பார்த்துருக்கீங்களா? அதாவது மின்னல் அடித்து வெளிச்சம் வந்து போய் ஒரு 2-3-4 செகண்டுக்கு அப்புறம் இடி சத்தம் பயங்கரமாக கேட்கும். எல்லோரும் என்ன பண்ணுறோம், மின்னலுக்கு கூட பயப்பட மாட்டாங்க, இடி சத்தங்கிறவங்க பயப்படுவாங்க. ஆக்சுவலாக இடி சத்தம் கேட்கும்போது அந்த மின்னல் முடிஞ்சு போயிருக்கு. மின்னல் முடிஞ்சு போனது தான் நம்ம கேட்குறோம். எந்த இடி சத்தம் நம்ம கேட்குறோமோ அந்த இடினால் நமக்கு எப்பவும் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா முடிஞ்சு போனது தான் அது. அது மாதிரி நம்முடைய அறிவுக்கு நம்முடைய மன உணர்வுகள் தெரிகிற சமயத்தில் அது முடிஞ்சு போனது தான். இப்போ முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாக எடுத்துக்க வேண்டியதான். அங்கே வந்து நம்ம அந்த உணர்வை சரி பண்ணுறேன் அப்படின்னு இறங்குறது தான் நம்முடைய பிரச்சனையே. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் வந்து அகம்புறம் அப்படின்னா அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய மன பாதிப்புகள் எல்லாமே அகம். அந்த பிரச்சனையை வெளியில் தீர்க்க வேண்டிய தீர்வு என்னங்கிறது தான் புறம். அது என்ன செயல்படணும் அப்படிங்கிறது தான் புறம். ஸோ நீங்கள் என்னென்னா, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு மனசில் பாதிப்பே வராதா, நான் அப்படியே ஃப்ரீ ஆகிடுவேனா அப்படின்லாம் கிடையாது. எல்லா பாதிப்பும் வரத்தான் செய்யும். அந்த பாதிப்போட நம்ம போராட மாட்டோம், அதை சரி பண்ணுறதுக்கு இறங்க மாட்டோம். நம்ம வெளியில் என்ன பண்ணணுங்கிறத தான் பார்ப்போம். எப்பயுமே வெளியில் தீர்வை பார்க்கும்போது அகம் என்பது தன்னால் சரியாயிடும். ஒரு உதாரணம் என்னென்னா, நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பி ஃபீல்டில் இருக்கேன். எக்ஸ்போர்ட் என்னென்னா, அந்த டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். ஒரு 10,000 மீட்டர் ஆர்டர் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, அந்த 10,000 மீட்டர் 45 நாள் லீட் டைம் கொடுப்பாங்க. 45 நாளில் ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு காரணத்துக்காக படசெல்லாம் என்னங்க, லேட் ஆகும்போது டென்ஷன் ஆகிடும். பீவர் ஒருத்தங்க லேட் பண்ணுறாங்க, டையிங்கில் ஒருத்தங்க லேட் பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கர டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் ஆனோடனே என்னென்னா, நான் உடனே யோசிப்பேன், நான் இந்த டென்ஷன் வந்து எனக்கு பிபி ரைஸ் பண்ணும், பிபி வந்துச்சுன்னா சுகர் வரும், உடல்நிலை பாதிக்கும். பின்னாடி கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை அனுபவிக்க முடியாமல் நோயினால் இருப்போம், இப்படி தான் இருக்க போகிறோம். ஸோ நமக்கு என்னென்னா, சம்பாரித்தது போதும், இன்னமேட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம், இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிளான வாழ்க்கை கூட வாழ்ந்துடலாம், தொழிலையே குறைச்சிக்கலாம், டென்ஷன் ஆகக்கூடாது, கோபப்படக்கூடாது, பயம் வரக்கூடாது, மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்னஸ் என்னென்னா, நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, இதெல்லாம் வந்தால் உடம்பு கெட்டு போயிடும். ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா, பிஸ்னஸை குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இருந்த காலகட்டம். இது வந்து ஐயாவுடைய புரிதலுக்கு முன்பு, ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம். ஸோ நம்முடைய உணர்வுகளை எண்ணங்களை சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அகம் என்பது தாமாக இயங்கக்கூடிய ஒரு இயற்கையின் இயக்கம், நமக்கு அங்கே வேலையே இல்லை. நம்முடைய வேலையெல்லாம் புறம் சார்ந்தான் இருக்குதுன்னு தெரிஞ்சவுடனே வேலையை முடிச்சுட்டாச்சு. இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறம் எனக்கு பயமே வரலையா, டென்ஷனே வரலையா, கோபமே வரலையான்னா, இல்லை எல்லாமே வருது. இப்போ அதே சுச்சுவேஷன், ஒரு 10,000 மீட்டர் ஆர்டர், 45 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு, பட் டையிங்கில் லேட் ஆகி எனக்கு இன்னும் 20 நாள் தான் டைம் இருக்குது, 20 நாளில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் இந்த டென்ஷனை என்ன பண்ணுறேன், ஓ டென்ஷனை சரி பண்ணுறதை விட்டுட்டு டென்ஷனை பயன்படுத்திக்கிறேன். எப்படி பண்ணுறேன், இதை 10 தெருவில் ஏற்றணும், நான் ஆனால் என்ன பண்ணுறேன், 20 தெருவில் ஏற்றுறேன். கூப்பிட்டு வீவரை கூப்பிட்டு 20 தெருவில் ஏற்றி அவங்களுக்கான அந்த வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். மலை மலை அவங்க ஓட்டுறாங்க, 20 நாளில் முடித்து டான்னு வருது, நானும் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். டைமுக்கு போகிறதுனால என்ன, எனக்கு வேஜஸ் மட்டும்தான் அதிகம், பட் எனக்கு லாஸ் கிடையாது. பல சில டென்ஷன்லாம் ஆகி அந்த டென்ஷனை நிர்வாகம் பண்ணுறதுனால உடல் பாதிச்சிச்சு. இப்போ டென்ஷனை பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ கோபம் வந்தால் கோபத்தை தேவையான இடத்துல பயன்படுத்திக்கலாம், பயம் வந்தால் அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து செயலுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு உதவிக்கு வந்து அது மறைஞ்சிடும். அதை நிர்வாகம் பண்ண போனீங்கன்னா உங்களையே அது என்ன பண்ணிடும், கமுத்தி போட்டுரும். உங்கள் நீங்கள் அதனால் பெரிய பிரச்சனை மாட்டிக்குவீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்கே கேம்ப் அட்டன் பண்ண ஒருத்தர்,
அவருக்கு அடிக்கடி டென்ஷன் உடல்நிலை பாதிச்சு வந்தார். கேம்ப் அட்டன் பண்ணார், ஃப்ரீ ஆகிட்டார். டென்ஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன்னார். ஓகேங்க அப்படின்னு ஒரு மாதம் கழித்து கூப்பிட்டார். அவர் என்ன பண்ண, எனக்கு வந்து நான் ஒரு மாதம் கழித்து அவர் என்ன சூழ்நிலைனா, ஒரு இன்டர்வியூக்காக ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார். அவர் இன்டர்வியூ வந்து 10 மணிக்கு போகணும். இன்டர்வியூக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இவர் 8:30 வந்துட்டார். 1:30 பஸ் வந்துச்சுன்னா ஏறிட்டோம்னா 9 மணிக்குள்ளே பஸ் ஏறிட்டால் கூட 10 மணிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரீச் ஆகிடலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கார். பட் பஸ்ஸு வந்து 8:00 வரல, 8:50 பஸ்ஸு வரல, 9 ஆயிடுச்சு பஸ்ஸு வரல. இன்னும் ஒரு இப்போ பஸ் ஏறினா தான் 1 மணி நேரத்தில் ரீச் ஆக முடியும். 9:05 பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். இப்போ யோசனை பண்ணுறாரு, கேம்ப் அட்டன் பண்ணோம், 1 மாதமாக நம்ம டென்ஷனே இல்லை, இப்போ திடீர்னு ஏன் டென்ஷன் வருது அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு? ஐயாவுக்கு. ஐயா இந்த மாதிரி ஏன் இவ்வளோ நாளாக நல்லா இருந்தாங்க ஐயா, அப்போ டென்ஷன் வந்துச்சுனாரு. ஐயா கேட்குறாரு, உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் பண்ணி ஆகணும், இப்போ டென்ஷன் வரலனா தான் தப்பு. இப்போ 9 மணி, 9:05 ஆகிடுச்சு, 9:10 ஆகிடுச்சு, இப்போ டென்ஷன் வந்தால் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாம், பைக் எடுத்துகிட்டு வா, ஆட்டோவில் பைக்கில் போயிடலாம், இல்லை ஒரு கால் டாக்ஸி பேசலாம், ஒரு ஆட்டோ பேசலாம். இந்த ஆட்டோவோ கால் டாக்ஸியோ நண்பனை கூப்பிட்றதோ டென்ஷன் ஆச்சுன்னா, நீங்கள் வெளியே கவனத்தை செலுத்தினீங்கன்னா அந்த டென்ஷன் உதவிக்கு வந்ததாக மாறிடும். இதை விட்டுட்டு டென்ஷனுக்கு எதிராக ஏன் டென்ஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டென்ஷன் தான் நீடிக்கும், வேலை ஆகாது. நம்முடைய கவனம் என்பது ஒன்று தான், அது என்னென்னா புறம் நோக்கி இருக்கும்போது இந்த டென்ஷன் உதவிக்கு வந்ததாக மாறிடுது. இன்கேஸ் அவர் விரும்பின மாதிரி 9:10 ஆகிடுச்சு டென்ஷன் வரல, 9:00 ஆகிடுச்சு டென்ஷன் வரல, 9:30 ஆகிடுச்சு பாட்டு கேட்டு ஜாலியாக இருக்கிறாருன்னு வச்சுங்க, என்ன ஆகும், அவர் வேலை என்ன ஆகும், சக்ஸஸ் ஆகாது. இப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே வெளி வேலையை நமக்கு ஒரு வகையில் உதவி செய்கிறதுக்காக வருது. உதவிக்கு வந்தவன் என்ன பண்ணுறோம், டே நீ ஏண்டா வந்து நான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்குறோம். நீங்கள் செயலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், செயலுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சிட்டு அது மறைஞ்சிடும். பட் நாம் என்ன பண்ணுறோம், அதையே டீல் பண்ணுறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் நம்மளை வந்து நம்மகிட்ட நகையை பிடுங்கிட்டு இருக்கான், அதை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் குடுவாளோடு வரான், வரவன்கிட்ட எதுக்குடா குடுவாளோட வரணும் சண்டை போட்டுட்ருக்கான். அது மாதிரி நம்ம வரக்கூடிய டென்ஷன், பயம், வருத்தம், கவலை எல்லாமே ஒரு புற சூழ்நிலை நிர்வாகம்னு தான் வருதே தவிர, நம்ம அதை வந்து சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு கவலை வருதுன்னு வச்சுங்க, கவலை வரக்கூடாதுன்னு போராடுறத விட நெக்ஸ்ட் டைம் இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்குறது அந்த கவலையே வந்துருக்குது. ஸோ நம்ம அந்த நெக்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுமே தவிர, கவலை எப்படி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. எல்லா உணர்வுகளுமே ஒரு எனர்ஜி தான், ஒரு வந்து அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பார்க் மாதிரி எனர்ஜி. செயலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது ஆக்கப்பூர்வமான பயன்பாடு, அதை நீங்கள் திருப்பி அதையே கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா அது நமக்கே ஒரு பிரச்சனையாக முடியக்கூடிய விஷயம். இந்த ஸ்பார்க்கை தேவைன்னா அடுப்பத்தை வச்சுக்கலாம், இந்த ஸ்பார்க்கை அமைக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஃபியூல் ஊற்றிடறோம் அதில், அது இன்னும் வந்து நமக்கு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நம்மளை பொறுத்தவரை நமக்கு எல்லா உணர்வுகளுமே வெளியில் தேவைன்னா அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இந்த ஸ்பார்க் தான், தோன்றி மறையக்கூடியது தான், அதை நிர்வாகம் பண்ணும்போது தான் நம்ம பிரச்சனைக்குரியதாக மாறுது. அது ஒரு விஷயம் என்னென்னா, தீர்வு கிடைக்கிறத வந்து நம்ம தீர்க்கலாம், நம்ம கையில் தீர்வே இல்லாத விஷயத்தினால ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கிங்க. அதுக்கு தான் இப்போ இந்த 10 கட்டளை கேட்டீங்களா, எட்டியதை எடு, எட்டாததை கொடு. எங்கே கொடுக்கணும், டோட்டல் மைண்டை. அது நம்ம என்னென்னா, நம்மளால் தீர்க்க முடியாத விஷயம் ஆனால் அதை நினச்சி நம்ம புலம்பிகிட்ருக்கிறோம், அதுக்கு தீர்வே கிடையாது, அது டோட்டல்மெண்ட்டை விட்டுருங்க, அது பார்த்துக்கும். நம்மளை என்ன அதை விட்டு, அதாவது நம்ம கையில் இல்லாத விஷயத்தை டோட்டல்மெண்ட்டை கொடுத்துட்டு கையில் இருக்கிற விஷயத்தை வந்து சுமை இல்லாமல் செய்யலாம். நீங்கள் இதுதான் சரியான வழியே, சுமை இல்லாமல் செய்யும்போது நம்ம கையில் இல்லாத விஷயம் கூட டோட்டல்மெண்ட் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை தீர்க்க முடியாத சுமையை சுமந்துக்கிட்டு வெளி வேலை செஞ்சுன்னா என்ன ஆகும், அது வெளி வேலை சக்ஸஸ் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரெண்டு பக்கமும் முள் பாதையாக இருக்குது, சென்டரில் சின்ன இடந்தா இருக்குது, இதில் நீங்கள் ஒரு 50 மூட்டை வெயிட்டை சுமந்துக்கிட்டு இங்கே போனீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த 50 மூட்டை இறக்கி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கையிலே இல்லை அந்த 50 மூட்டை, அது என்ன பண்ண முடியும் தெரியாது. ஸோ அதையே சுமந்துட்டு இருக்கிறீங்க, அதுதான் இந்த டோட்டல் மைண்ட், அந்த கரணம்
வேதத்தை வந்து அந்த கரணம்னு சொல்கிறாங்க. இதை வந்து கடவுள்னு கூட வச்சுக்கிங்க. அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த வேலையை சிறப்பாக பண்ணிங்கன்னா அதுவும் சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பட் அதை சுமந்துக்கிட்டு அது தீர்க்கவும் முடியாது. அதை சுமந்துக்கிட்டு இங்கே நடக்கும்போது நீங்கள் தடுமாறத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆமாம். அதாவது இந்த 10 கட்டளைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு மிக மிக அவசியமானது. அதனால் அது 10 கட்டளை நூல் வாங்குறவங்க வாங்கிக்கங்க. அது வந்து ஒரு அந்த ரூல்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப அற்புதமான நூல். இதை கூட பிடிவாதமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் ஐயா, கடைசியாக சொல்லுவார் பார்த்தீங்களா, கோட்டை சுவர் வேண்டாம் கோடு போதுங்கிறாருல. அதனால் பிடிவாதம் தான் எல்லா பிரச்சனையுமே. ரிலாக்ஸாக பண்ணலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளே கூட தவறுதலாக கூட தப்புண்டுக்கலாம். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட்டு? ஈஸி கோயிங்காக போயிடணும் நம்ம.